ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க, புறையில பிறச்சினவர் கடைசி காலமாகும் பொழுது பிறையில பிறச்சினர். ரெண்டாவது பிறையா முதலாவது பிறையா? இந்த பிறச்சின புறப்பிறச்சின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னாங்க. கடைசி காலமாகும் பொழுது சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். அதில் தான் குஸ்தந்தீனியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும். முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் யுத்தம் நடக்கும் சகோதரர்களே. அந்த யுத்தத்தில் தான் முஸ்லீம்கள் குஸ்தந்தீனியாவை வெற்றி கொள்ளுவார்கள். அந்த யுத்தத்தில், கடைசி கால யுத்தத்தில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது. பழைய ஆயுதங்கள் வாள்களும் கத்திகளும் தான் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படும். வெப்பன்ஸுகள் ஆயுதமாக பயன்படுத்தப்பட மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தது. சகோதரர்களே, இது கட்டாயம் நடந்தே தீரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னார்கள், மலைகள் இருந்த இடங்களிலிருந்து நகர ஆரம்பிக்கும். இருந்த இடங்களில் மலைகள் இருக்காது, அந்த மலைகள் அந்த இடங்களிலிருந்து நகர்த்தப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம், மலைகள் உடைக்கப்பட்டு கடல்களுக்குள் போடப்படுவதை பார்க்கிறோம். இருந்த இடங்களிலிருந்து மலைகள் சகோதரர்களே இல்லாமலாக்கப்படும். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிருகங்கள் பேச ஆரம்பிக்கும்.